பொன்னம் செங்கோட்டையனும் நீண்ட கால நண்பர்கள் எனவும் அவரது கோபிச்செட்டி தொகுதியை அவரை போன்றே தனக்கும் நன்றாக தெரியும் என கூறியுள்ள நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு கோபிச்செட்டி பாளையத்தில் புறவழி சாலை அமைப்பதற்கு முன்னுரிமை அளித்து முதலமைச்சருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் பேசிய கோபிச்செட்டி பாளையம் உறுப்பினர் செங்கோட்டையன், ஈரோடு கோபி நான்கு வழிச்சாலை நிறைவடைந்து இருக்கும் நிலையில் நாளுக்கு நாள் பெருகி வரக்கூடிய போக்குவரத்து நெரிசல் காரணமாக கோபிச்செட்டி பாளையத்தில் புறவழி சாலை பணிகள் எப்போது தொடங்கப்படும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு விளக்கம் அளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, கோபிச்செட்டி பாளையத்தை தான் நன்கு அறிந்தவன் எனவும் அப்பகுதியில் ஏராளமான திரைப்படங்கள் எடுக்கப்படுவதால் திரைப்பட தயாரிப்பதற்காக தானும் அங்கே மாதக்கணக்கில் தங்கியிருந்ததால் அப்பகுதியின் நிலை தனக்கு நன்றாக தெரியும் எனவும் குறிப்பிட்டார். கோபிக்கு புறவழிச்சாலை வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்கிற போதும் தற்போது அரசுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும் நிலையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சாலை புறவழிச்சாலை கோரிக்கை விடுத்து வருவதால் கோபிக்கு முன்னுரிமை அளித்து முதலமைச்சருடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏவ வேலு தெரிவித்துள்ளார். நானும் அறிந்தவன் தான். எனக்கு கிட்டத்தட்ட எனக்கும் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருக்கும் ஏறத்தாழ எனக்கு 1972 நானும் ரொம்ப நண்பராக இருந்த காலங்கள்லாம் உண்டு. கோபிச்செட்டி பாளையத்திலே அதிகமான நாளுக்கு நாள் போக்குவரத்து அதிகமாக இருப்பதுமே நான் அறிந்தவன். காரணம் என்று சொன்னால், பெரும்பான்மையான திரைப்படங்கள் எல்லாம் அந்த கோபிச்செட்டி பாளையத்தை மையம் வைத்து தான் அந்த பகுதியில் தான் திரைப்படங்கள்லாம் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். போக்குவரத்து என்பது அதிகமாக உண்டு. நீங்களும் நடித்ததாக சொல்றாங்க, நீங்க நடிச்சீங்களான்னு சொல்லுங்க. என்று சொன்னால், என் சம்பந்தப்பட்ட நண்பர்களோடு நானும் சேர்ந்து பல படங்கள்லாம் தயாரித்திருக்க காரணத்தில் கோபிச்செட்டி பாளையத்தில் மாதக்கணத்தில் நானே அங்கே தங்கி சில திரைப்படங்கள்லாம் நான் தயாரித்திருக்கிற காரணத்தில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஊர் தான் கோபிச்செட்டி பாளையம். அது சம்பந்தமாக நம்முடைய ஏற்கனவே சென்ற அரசாங்கம் அதற்காக வேண்டிய முயற்சி எல்லாம் எடுத்தது. இந்த புறச்சாலை எப்பொழுது அமைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள், அது கட்டாயம் வருவதில்லை எனக்கு மாற்று கருத்தல்ல. ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, அரசனுடைய நிதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா 6 லட்சத்துக்கு மேற்கொண்ட கடன்கள் இருக்கிறது, வட்டி கட்ட வேண்டிய நிலை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில எல்லாம் அனைத்து 234 தொகுதி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் சாலை போட வேண்டும் என்ற ஒரு அவா ஆதங்கம் அல்லது போட வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு உங்களுக்கெல்லாம் இருப்பதை நான் அறிவேன். ஆனாலும் கூட ஈரோடை பொறுத்தளவுக்கு இந்த கோபிச்செட்டி பாளையத்திற்கு முன்னுரிமை அளித்து இந்த புறவழிச்சாலை அமைப்பதற்கு முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கு வேண்டிய முயற்சி இந்த அரசாங்கம் எடுக்கும்.